வெல்கம் டு ட்ராவலிங் பீஸ் யூடியூப் சேனல். நான் எக்ஸாக்டாக எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம் டவுன் புஞ்சை புளியம்பட்டியில் தான் இருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக இது எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கும் சத்தியமலுக்கும் சென்டர் அன்னூர் பக்கத்தில் புஞ்சை புளியம்பட்டி அப்படிங்கிற ஒரு டெவலப்பான ஒரு வில்லேஜிலிருந்து டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கோயம்புத்தூரில் கிடைக்கிற எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இங்கே வந்து ஸ்ட்ரீட் ட்ரீட் அப்படிங்கிற பேரில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புது விஷயம். ஏன்னா வந்துட்டு ஏதாச்சும் சாதாரணமாக ஒரு பீஸா சாப்பிட்ணுமாலோ இல்லை ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்னாலும் கோயம்புத்தூருக்கு மூவ் பண்ணிட்டு இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு பின்னாடி தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. சவர்மாவாக இருக்கட்டும், ஸ்மைலிஸாக இருக்கட்டும், ஸ்பைரல் பொட்டேட்டோஸ், பீஸாஸு, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ஒரே இடத்துல கிடைக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பிரதர் மோகன், இவனை உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரெக்கிங் வீடியோ ஃபஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்திருக்கோம். ஸோ ஒரு பயங்கரமான ட்ரீட் நமக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சனா. நான் தான் ஸ்ட்ரீட் ஈட்டை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக எப்படி நாங்கள் ஸ்ட்ரீட் ஈட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னா கோவா போனோம். அங்கே சவர்மா செம ஃபேமஸ்ஸு, எல்லோரும் சாப்பிட்டோம், செம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்தோம். நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் சவர்மா இருந்தது. அப்புறம் கோயம்புத்தூர்லேயும் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஏன் புளிம்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு புளிம்பட்டி கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செம ரீச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக சவர்மா சாப்பிட்றதுக்காகவே புளிம்பட்டிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் திருப்பூருக்கெல்லாம் போய் சாப்பிட்றாங்க. இங்கே சுற்றி ஏரியாவில் மேட்டுப்பாளையம், சத்தி, நம்பியூர், கோபி இங்கே எங்கேயுமே கிடையாது. புளிம்பட்டியில் மட்டும்தான் சவர்மா இருக்குது. இங்கே குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி ட்ரை ஃபுட்டு, ஸ்பூஃப் ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சவர்மா மட்டும் இல்லாமல் பார்பிக்யூ சிக்கன், பார்பிக்யூ டிக்கா, கபாப், சிக்கன் டிக்கா எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகளாக கவர் பண்ணுறதுக்காக ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்மைலி, வெஜ் ஃபிங்கர்ஸ், ஸ்பைரல் பொட்டேட்டோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு. கஸ்டமரும் முன்னே இருந்த விட நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இன்னும் கஸ்டமர் இன்னும் நிறைய ஆதரவு கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறையா ஒரு 15-20 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ கடைஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கடைக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. சவர்மாவில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சவர்மா, வெஜ் சவர்மா, இந்த நட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெக்சிகன் சவர்மா, டர்க்கி ட்ரீட் சவர்மா, அரேபிக் ஹாட் சவர்மா நிறையா இருக்குது, நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, ஸ்மைலி ஃப்ரைஸ் இருக்குது, பொட்டேட்டோ பால்ஸ் ஃப்ரைஸ் இருக்குது, ஸ்பைரல் பொட்டேட்டோ இருக்குது, வெஜ் நக்கெட்ஸு, பாபிக்யூ ஸ்மால் இருக்குது, பாபிக்யூ பிக் ஸ்மால் ரெண்டு பேருக்கு பாபிக்யூ ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிக்காஸ் இருக்குது, தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிசாஸ், அப்புறம் நேச்சுரல் ட்ரிங்க்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மெனு கார்டில் சூப்பராக கொடுத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி எல்லா ஐட்டமே வந்துருச்சு, என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் பீஸா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, பாபிக்யூ சிக்கன் இருக்குது, சவமா அது வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சவமா இருக்குது, ஸ்பைரல் பொட்டேட்டோ, ஸ்மைலி ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பீஸ் ஆர்டர்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சூடாக இருக்குது. வாவ், சூப்பராக வெந்திருக்குங்க, செமையாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. அடியில் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ அதனால் சாப்பிடும் போது ரொம்ப மெது மெதுன்னு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வெரி நைஸ். ஸோ
ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாபிக்யூ ஸ்மால் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கன் பாபிக்யூ. ஸோ இந்த பாபிக்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. சிக்கன் நல்லா வந்திருக்குங்க. ப்ளஸ் இதோட சில்லி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பார்பிக்யூ மாதிரி உண்மையாகவே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லிக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் தெரியுங்களா. நம்ம ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் அப்படின்ற போடுறதே ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அந்த மசாலா ஃப்ளேவரில் ஒரு பார்பிக்யூ இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு சாப்பிடும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அந்த மசாலா டேஸ்ட்டில் வந்து நான் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக பார்பிக்யூ சாப்பிட்றேன். ஸோ வெரி நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் பட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸு. ஸோ இப்போ கோயம்புத்தூரில் ரொம்ப நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு ஒரு ஐட்டம். ஸோ இது நம்ம முன்னாடி இருக்குது. இதை சாப்பிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். சூப்பருங்க. மேக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு முழு பொட்டேட்டோ அப்படியே ரோல் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் சாஸ் ரெண்டு விதமான சாஸ் ஊற்றிருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் ஊற்றிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டேட்டோவோட அந்த மைனஸ் மிக்ஸ் ஆகி இந்த சாஸில் சேர்ந்து ஒரு புது விதமான ஃப்ளேவர் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. சூடாக சாப்பிட்றதுக்கு வெரி நைஸ். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைலி பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்மைலி ஷேப்பில் இருக்குங்காட்டி. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடலாம். சூப்பருங்க. ஆக்சுவலி ரெண்டு சேம் ஃப்ளேவர் சேம் டேஸ்ட் தான். எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மைலி போட்டது தான். ஸோ இதுலேயும் அதே மாதிரி இந்த மொறுமொறுன்னு இருக்குங்காட்டி ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. தென் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு அந்த பொட்டேட்டோ ஃப்ளேவர் எல்லாமே. ஸோ மொத்தமாக அந்த சாஸ்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இது ரொம்ப நல்லாயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கடையோட ஸ்பெஷல் சமமாக. ஸோ டர்க்கி ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது முதல் நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குங்க. ஸோ நான் வந்து கோயம்புத்தூரில் கரெக்டாக அந்த சரவணம்பட்டிட்டு ஒரு பார்பிக்யூ ஷாப்பு சவாமா ஷாப் எல்லாமே ரெண்டும் சேர்ந்து வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே சாப்பிட்ற அதே ஃபீல் எனக்கு இங்கேயாவது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா யூஸ் பண்ணியிருக்க அந்த டேஸ்ட்டு தான். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு நேமில் டிஃப்ரெண்ட்டான சவாமாஸ் இருக்கும். ஸோ இவங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ அங்கே சாப்பிட்ற அதே ஃபீல் எனக்கு இங்கே கிடைக்கிது. உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் மெயினாக. ஏன்னா கோயம்புத்தூரில் கிடைக்கிற அதே குவாலிட்டி வந்து இங்கே கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ வெரி நைஸ். தொட்டுக்க வெள்ளரிக்காவும் கேரட்டை கொடுத்துருக்காங்க. சூப்பர் காம்பினேஷன். ஸோ ஒருவேளை எல்லாமே நம்ம சாப்பிட்டோம். ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புதினா லெமன் எல்லாமே போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ சாப்பிட்றோம் இல்லையா, ஜீரணமாகறதுக்காகவே இந்த நேச்சுரல் ட்ரிங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க போல். இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சொன்ன மாதிரி இந்த புதினா ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது. இதில் ப்ளஸ் அந்த லெமன் போட்டிருக்காட்டி ஒரு சோடா சாப்பிட்ட ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கிது. ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு அட் த சேம் டைம். ஸோ இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டதுக்கு ஒரு ஃபைனல் டச்சாக ஃபினிஷிங் டச்சாக இது இருக்குது அப்படின்னு சொல்லணும். பிளீம்பட்டியில் இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இல்லைங்க. இதுவும் நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு வீக்லி 2 days 3 days வந்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் 4-5 வருஷமாக புளியம்பட்டிக்கு வந்துட்டுருக்கேன். ஆனால் புளியம்பட்டியில் இந்த மாதிரி ஹோட்டல் இந்த வெரைட்டி ஹோட்டல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. நார்மலான வெரைட்டி ஹோட்டல் தான் இருக்கும், அதுவும் சுமாராக தான் இருக்கும். இந்த ஹோட்டல் வந்து அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. புளியம்பட்டியெலாம்
டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதாக இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர் தான் போகணும். பட் இந்த டைம் ஒரு புது முயற்சியாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஐட்டமெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா இருக்குது. வந்து நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்போ பொதுவாக இங்கே இருக்க எல்லா பீப்புள்ஸ் வந்து காமனாக சொன்ன ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம் சாப்பிட்ணுன்னா கோயம்புத்தூர் கிளம்பி போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருமே காமனாக சொல்லியிருப்பாங்க. எஸ் அது உண்மை தான். ஏன்னா வந்துட்டு என்னோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியா. ஸோ என்னோட ஏரியாவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கே வந்து இவங்களை பாராட்டலாம். என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னா, உண்மையாகவே தான் இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம் சாப்பிட்னாவே நம்ம கோயம்புத்தூர் தான் போவோம். பட் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்காட்டி இங்கே இருக்க எல்லா பீப்புளும் ரொம்பவுமே ஆசையாக வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். ஸோ அதை வந்து நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக அதை நான் எடுத்ததே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ட்ராவலிங் பீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பிளாக் உங்களை வந்து இன்ட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பை ஃப்ரம் மிதுன் அண்ட் மோகன். பை.